யாரோ ஒரு நல்ல லாயர் இருக்காங்களா, அவங்க கிட்ட இந்த கேஸ் ஒப்படைச்சிட்டா ஸ்னேகாவை இந்த கேஸ்ல இருந்து உடனே காப்பாத்திடலாமா? என்ன சர்மா சார், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம தமிழ் பொண்ணை பத்தி பேப்பர்ல படிக்கலையா? நானும் படிச்சேன். இந்த கேஸ பத்தி நீங்க பேசுறதா இருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். டெய்லி பேப்பர்லயும் டிவிலயும் எவ்வளவோ நியூஸ பாக்குறீங்க, அத பார்த்தும் கூட அமெரிக்கா மாப்பிள்ள கிடைச்சிட்டா போதும். அவனை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமலே பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பிடுவீங்க. கடைசியில் இப்படி நடந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுவீங்க. I'm sorry sir. I'm sorry Sharma sir. I can't do this. Kadham chit bhavati drishtyana kala paridevitum imam muhurtam dukkhana drakshasyantam anindite. ஐயா 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 அம்மா அம்மா ஐயா இல்லீங்களா? இருக்காருங்க. ராகவா, எங்க பொண்ண பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாப்பா? ஆமாங்க ஐயா, அது விஷயமா பேசிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா அத சொல்றதுக்கு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஐயா. என்ன ராகவா, அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியலையா. பரவாயில்ல சொல்லு ராகவா, எங்க பொண்ணு புருஷனை கொன்னுட்டாங்கன்ற தகவலை விட நீ சொல்ல போற விஷயம் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. நீ என்ன சொல்ல போற, அப்படியே நீ சொல்ற விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிற மனசு
இன்னும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கிக்கிறது எங்க தலையெழுத்து. சொல்லு சொல்லு ராகவா. ஒண்ணு இல்லங்கய்யா, அமெரிக்கால இருக்கிற தமிழ் சங்கத்து பிரசிடென்ட்ட பேசினப்ப அங்க ஜெயஸ்ரீன்னு ஒரு பெரிய லாயர் இருக்காங்க, அவங்களாலதான் நம்ம ஸ்னேகாவை காப்பாற்ற முடியும்னு சொன்னார் இல்லையா? ஆமா அவர் சொன்னாரு. அவர் போய் ஜெயஸ்ரீ கிட்ட நம்ம ஸ்னேகாவை பத்தி பேசினாராம். ஆனா எதுக்குன்னு தெரியல அந்த கேஸ எடுத்துக்க மாட்டேன்னுட்டாங்களாம். எதுக்கு எடுத்துக்க மாட்டாங்களாம் என்னன்னே தெரியலையா. இப்பெல்லாம் அந்த அம்மா எந்த கேஸையுமே எடுத்துக்கிறது இல்லையா. ஆனா ஒரு அப்பாவிக்கு அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சா மாத்திரம் அந்த மாதிரி கேசுகளை மட்டும் எடுத்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்க போராடுறாங்களாம். ஆனா நம்ம ஸ்னேகா கேஸ மட்டும் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க ஐயா. ராகவா இப்ப என்ன செய்யறது? தெய்வம் மாதிரி ஒரு லாயர் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொன்னப்பவே எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துருவான்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. ஆனா இப்போ இப்போ அவங்க அந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்றாங்களே, நாம என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? என்னங்க அப்ப அப்படின்னு நம்ம பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டாளா? நம்ம பொண்ணை யாராலையும் காப்பாத்த முடியாதா? அம்மா இருமா அவசரப்படாதீங்கம்மா. ஐயா எதுக்கும் நாம இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம் ஐயா. ஒருவேளை நீங்க பேசி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா? நான் பேசுறதா? அந்த தமிழ்ச்சங்க பிரசிடென்ட் சொல்லி இந்த கேஸ் எடுத்து நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க. நான் சொன்னா மட்டும் கேட்பாங்களா? அவங்க அவங்க நான் சொல்றதை கேட்பாங்களா ராகவா? நீங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் நம்ம ஸ்னேகாவை பத்தி சரியா சொன்னாரோ இல்லையோ. நீங்க மட்டும் ஒரு தடவை பேசினா உங்க மனவேதனையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா இந்த கேஸை எடுத்து நடத்தலாம் இல்லையா? இருங்க போன் நம்பர் தரேன், ஒரு தடவை பேசி பாருங்க. நான் நம்பர் போட்டு தரேன், நீங்க பேசுங்க. அப்பா பேசுங்க. பேசுங்கப்பா. ஹலோ, அங்க ஜெயஸ்ரீ மேடம் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன், சொல்லுங்க. யார் பேசுறது? நான். என்னோட பேரு பாஸ்கர், ஸ்னேகாவோட அப்பா. நீங்களா? உங்க பொண்ணு கேஸ் விஷயமா நீங்க போன் பண்ணிருந்தா தயவு செஞ்சு போனை வச்சிருங்க. மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மேடம். என்ன சொல்ல போறீங்க? என் பொண்ணு நிரபராதி காப்பாத்துன்னு சொல்ல போறீங்க அதானே? நான் தான் இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு ஷர்மா சார் கிட்ட தெளிவா சொன்னேன்ல. ஓ, அவர் சொல்லி நான் கேக்கலன்னு இப்ப உங்களை வச்சு கேக்கலன்னு பாக்குறாரா? இங்க பாருங்க, இந்த கேஸ் விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. போன வச்சிருங்க மேடம், பிளீஸ் தயவு செஞ்சு போன வச்சிடாதீங்க மேடம். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க மேடம். என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அப்பாவி மேடம். சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணுக்கு நான் எங்க எங்க எப்படி எப்படி நடந்துக்கிடுன்னு நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் மேடம். கொலை செய்யற அளவுக்குலாம் அவளுக்கு துணிச்சல் கிடையாது மேடம். அப்படின்னா உங்களோட பொண்ணு இந்த கொலையை பண்ணன்னு சொல்ல வரீங்களா? இந்த கொலையை பண்ணாமலே நான் தான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல தப்பு பண்ணாமலே கோர்ட் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கா? பெத்த பொண்ணுங்கிறதுனால உங்க பொண்ணு பண்ண காரியம் உங்களுக்கு வேணும்னா அது தப்பா தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு ஒரு தடவை இல்ல 100 தடவை மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு ஒரு தடவை இல்ல 100 தடவை மரண தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒரு இந்திய பொண்ணு, அதுவும் கலாச்சாரத்தை மதிக்கிற ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு புருஷன்தான் தெய்வம், புருஷன்தான் உயிர், புருஷன்தான் எல்லாம். அப்படிப்பட்ட புருஷனை கொன்னு பெண் இனத்துக்கே கலங்கத்தை உண்டாக்கி இருக்கா உங்க பொண்ணு. மொத்த பெண்கள் குலத்தோட பெருமையவே அழிச்சிட்டா.
செஞ்ச தப்புக்காக உங்க பொண்ணுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. அந்த தண்டனை அடுத்தவங்களுக்கு பாடமா இனிமே இருக்கும். இந்த மாதிரியான தப்ப மறுபடியும் யாரும் பண்ண கூடாது. ஆமா மேடம், நீங்க சொல்றது சரியாதான் மேடம். இருக்கு கட்டின புருஷனையே கொலை பண்ணிருக்கான்னா அப்படிப்பட்ட ஒருத்தி இந்த சமுதாயம் சும்மா விடாது. ஆனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன் மேடம், தயவு செஞ்சு எனக்கு விளக்க சொல்றீங்களா? கணவனே உலகம், கணவனே வாழ்க்கை நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு அந்த கணவனையே கொலை செய்யற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பலமான காரணம் இருக்குன்னு எனக்காக ஒரு தடவை, ஒரே தடவை தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம் ப்ளீஸ். எந்த ஒரு பொண்ணாவது காரணமே இல்லாம தன்னோட மாங்கல்யத்தை தன்னோட கையாலேயே அறுத்து எறிவாளா மேடம்? சொல்லுங்க மேடம், நீங்களே சொல்லுங்க. இப்ப நாங்க இருக்கிற இந்த நிலைமையில உங்களை தவிர எங்களுக்கு வேற எந்த ஆதரவும் கிடையாது மேடம். அதனால மேடம் நான் சொல்றது அத்தனை உண்மை மேடம், தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். கட்டின புருஷனை தன் கையாலேயே கொலை பண்ற அளவுக்கு என் பொண்ணு ஒரு கொலகாரி இல்லம்மா. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத என் பொண்ணு கட்டின புருஷனையே தன் கையால கொலை பண்ணிருக்கான்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது உண்மையா இருக்காது மேடம். அப்படி அது உண்மையா இருந்தா நிச்சயமா அதுக்கு பின்னாடி நியாயமான காரணம் இருக்கணும். தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு தடவை என் பொண்ணை சந்திச்சு பேசி பாருங்க மேடம் ப்ளீஸ். அப்படி அப்படி அவதான் அந்த கொலையை செஞ்சிருக்கான்னா அந்த கொலையை அவன் ஏன் செஞ்சாங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்குங்க மேடம். உண்மையிலேயே உண்மையிலேயே என் பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க கையாலேயே அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுங்க மேடம். அப்படி இல்லைன்னா என் பொண்ண தயவு செஞ்சு காப்பாத்துங்க மேடம், காப்பாத்துங்க. உன் மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சிருக்கேம்மா, உன்னை விட்ட எங்களுக்கு வேற கதியே இல்லை. இந்த பெத்தவளோட வேதனைய புரிஞ்சுக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. உன்னை பெத்த தாய் ஏன் இடத்துல இருந்து கேக்குறத நினைச்சுக்கம்மா. ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அணியா நடக்கிறத பார்த்துட்டு நீ சும்மா இருக்க மாட்ட, அவங்கள காப்பாத்துவன்னு உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்கம்மா. அப்பாவியான என் பொண்ணு நீதாம்மா காப்பாத்தணும். இந்த பெத்தவளோட வேதனைய தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மா. எனக்கு போன் பண்ணும் போதெல்லாம் அத்தையும் மாமாவும் நல்லவங்க இல்லைன்னு ஏதோ பிரச்சனை இருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டே இருந்தா. சாதாரணமா எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தானே நினைச்சன தவிர அது அது இந்த அளவுக்கு முடியும்னு தெரிஞ்சிருந்தா இப்படி நடக்காம நாங்க எல்லாரும் அதை தடுத்திருப்போம், கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருந்திருப்போம். ஆனா இப்ப நிலைமை எல்லாம் மீறி போயிடுச்சுமா. உங்களை விட்டா என் தங்கச்சிய காப்பாத்த யாருமே இல்லம்மா. என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போயிடும். அன்பு தங்கச்சி உண்மையா நிரபராதி, அவளை நீங்க தான் காப்பாத்தணும் மேடம் ப்ளீஸ். வாழ்க்கை பூரா எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம் மேடம், இனி உங்க கையில தான் எங்க பொண்ணோட வாழ்க்கை இருக்கு. இனி முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில இருக்கு மேடம். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க மேடம், அமெரிக்கா கோர்ட்டு மட்டும் எங்க பொண்ணுக்கு மரண தண்டனை விதிச்சதுன்னா அவங்க விதிச்ச தண்டனை எங்க பொண்ணுக்கு மட்டும் இல்லை மேடம், எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும்.
கோர்ட்ல எங்க பொண்ணுக்கு தண்டனை விதிச்ச அடுத்த நிமிஷமே எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டோம் மேடம் இருக்க மாட்டோம் அப்பா விடுடா இன்னும் என்ன யோசிக்கிற அவங்க வேதனைய கேட்டதுக்கு அப்புறமும் உன் மனசு இறங்கலையா குற்றம் சுமத்தப்பட்டவெல்லாம் குற்றவாளி இல்லைன்னு எப்பவும் நீ சொல்லிக்கிட்டே இருப்பல அப்ப இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் எதுக்காக அப்படி யோசிக்க மாட்டேங்கிற எல்லார் பார்வையிலயும் அப்பாவியா தெரியற அந்த பொண்ணு உன் கண்ணுக்கு மட்டும் குற்றவாளியா தெரியறாளா ஆனா 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் கூட ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நீ அடிக்கடி சொல்லுவல ஒருவேளை அந்த பொண்ணு நிரபராதியா இருந்து தண்டனையை அனுபவிக்கிறதா இருந்தா அந்த பாவம் உன்னதா சேரும் என் பேச்ச கேளு ஒரு தடவையாவது போய் அந்த பொண்ண பாரு உண்மையா நடந்தது என்னன்னு கேளு அவ நிரபராதின்னு உன் மனசுக்கு பட்டா அந்த கேஸ நீ எடுத்து நடத்து பாட்டி பாட்டி அக்கா பாட்டி எங்க போறாங்க கனவே காணோம் பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க ஏ ஒண்ணு இல்லக்கா பாட்டி எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வர சொல்லி அம்மா அனுப்பி வச்சாங்க பாட்டியை மட்டும் எதுக்குக்கா தனியா கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன் நீயும் அவங்க கூட சேர்ந்து போயிருக்கலாம் இல்லக்கா நான் கூட போலான்னு தான் நினைச்சேன் ஆனா நானும் கூட சேர்ந்து போனா வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் என்ன வரவேண்டாம்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இரு பாவம்க்கா தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு சித்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இருக்கிற வீட்டை கூட வித்து அமெரிக்கால சம்பந்தம் பண்ணா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா இத்தனை நாள சித்தி எங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க சந்தோஷமா இல்லக்கா எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சிட்டாங்க இப்ப அந்த வேதனைகளை தாங்க முடியாம அதுல இருந்து தப்பிக்கத்தான் அவங்க சித்தப்பாவை கொண்டு இருப்பாங்க ஆனா சித்தப்பாவையும் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்தா எவ்வளவு நல்லவங்களா தெரியறாங்க அவங்க சித்திய கொடுமைப்படுத்தினாங்கன்னா என்னால நம்பவே முடியலக்கா வெளிய பார்க்க நல்ல விதமா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்ல கெட்டவங்களா தெரியற எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது ஆனா தப்பெல்லாம் தாத்தா பாட்டியோடது தான் அவங்க வந்து நல்ல விதமா பேசவே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கூட தெரிஞ்சுக்காம நல்லவங்க தான் நம்பி கல்யாணத்தையும் பண்ணி சித்திய அவங்களோட அனுப்பி வச்சிட்டாங்க அமெரிக்க மாப்பிளைய கட்டினா பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சாங்க ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தியா நம்மால அவங்கள போய் பார்க்க முடியுமா இல்லையான்னு கூட தெரியாம போயிடுச்சு கட்டிக்க போறவன் அமெரிக்கால இருக்கானா இல்ல ஆஸ்திரேலியால இருக்கானான்றது முக்கியம் இல்ல நம்ம மனச புரிஞ்சு நடந்துக்குவானான்றதுதான் முக்கியம் கட்டின மனசுல கொஞ்சமாவது நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்பதான் குடிசையா இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும் தேவையில்லாம அமெரிக்கா சம்பந்தம்னு ஆசைப்பட்டாங்களே தவிர சித்திய ஸ்ரீராம் விரும்பினார் இல்ல அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா சித்தி இங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பாங்க அப்போ இந்த பிரச்சனை எல்லாமும் வந்திருக்காது அத நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது அக்கா நீ எந்த எண்ணத்துல இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஸ்ரீராம கல்யாணம் பண்ணிருந்தா சித்தி சந்தோஷமா இருந்திருப்பாங்களோ இல்லையோ ஆனா
நீ விரும்பின ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சேன்னு உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? ஸ்வப்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த எண்ணத்துல சொல்லல. நீ எதை நினைச்சு பேசுறேன்னு புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பெரியவங்க என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்கக்கா. ஆனா அதுவே நம்ம தலையெழுத்து சரியில்லாம போனா இப்படி எல்லாம் நடக்குது. இருந்தாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்கன்றது சரியில்லைக்கா. அவங்க நமக்கு தாலி கட்டுற வரைக்கும் அவங்க நெஜ உருவம் தெரியாது. யாரும் எதுக்கு? நீ காதலிச்சு ராஜேஷை எடுத்துக்கோ. ராஜேஷ் உன்னை காதலிக்கிறதா நம்பி நீ அவனை கல்யாணம் பண்ணிருந்தா என்னைக்காவது ஒரு நாள் அவனோட நெஜ வேஷம் கலைஞ்சு சித்தி சித்தப்பாவை குத்தி கொன்ன மாதிரி நீயும் அவனை கண்டிப்பா குத்தி கொன்னிருப்ப. என்னடி ராஜேஷ பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிட்டு இருக்க? ராஜேஷ பத்தி உனக்கு என்ன தெரியும்? சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ராஜேஷ பத்தி வீட்டுல எல்லாருக்கிட்டையும் தப்பா சொல்லி எங்க கல்யாணம் நடக்காம போனதுக்கு காரணமா இருந்ததே நீதான். சரம் சுந்தர காண்டமே மழை தொழில் பொறுமையை முத்தன மாற்றிடும் சுந்தர.